போது அங்கேயும் போகுது. அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? போய் மஞ்சள் மிளகா உப்பு போடுங்க, புளிய கரைச்சு ஊத்துங்க. இந்த புளிய எவ்வளவு? ஆ, வாடா நானே பார்த்து போட்டு.
வழியா குழம்பு முடிஞ்சதுமா. அப்படியே கொஞ்சம் மிளகு ரசம் வச்சிடுங்களேன். வாசி நிறைவேற்ற நாள் இல்ல, குழம்பு மோறு அவ்வளவுதான். ஐயோ, நான் 35 பிளேன் தெரியும். கார்ல எவ்வளவு வேகமா போனாலும்
ஏர்போர்ட் போய் சேர்த்து 25 நிமிஷம் ஆகும். உன் கணக்கு ரொம்ப கரெக்ட். பிளேன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா? நான் என் வாழ்க்கையில எதையுமே மிஸ் பண்ணது இல்ல. உங்க அம்மாவை தவிர. ரீட்டா, எல்லா செக்லையும் கழித்து போட்டேன். டெலிபோன்ஸ், எலக்ட்ரிசிட்டி போர்ட், கார்பரேஷன், இந்த மூணு செக் இன்னைக்கே போஸ்ட் பண்ணிடணும். நினைவு இருக்கு இல்லையா? அவருக்கு என்ன நினைவு இருக்கும்? நீங்க சீக்கிரம் புறப்படுங்க டாடி. ஓகே ஓகே ஓகே. ரீட்டா, மிஸ்டர் மாசிலாமணி அடுத்த வாரம் மீட் பண்றேன்னு போன் பண்ணி சொல்லிடு. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். டெல்லி பாசஞ்சர்ஸ் எல்லாம் பிளேனுக்கு போகலாம். அனௌன்ஸ்மென்ட் கொடுத்துட்டாங்க டாடி. போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கேன். ரீட்டா, டாடி பைலட் பிளேன் உட்கார்ந்தாச்சு. ஓகே ஓகே ஓகே. பாத்தியா, நான் ரீட்டா கிட்ட ஏதோ சொல்ல வந்தேன், நீ குறுக்க வந்து ஏறிட்டா. நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்? பைலட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்றா ஸ்டார்ட் பண்றா ஸ்டார்ட் பண்றா. பிளேன் போயிடுமோ? போகாது. நீங்க போற வரைக்கும் போகாது. மஞ்சு, நீ நல்ல பொண்ணு. ரீட்டா சொல்றபடி எல்லாம் கேட்கணும். வேற வழிக்கு ஸ்டாப் பண்ணணும். போச்சு போச்சு. என்ன பிளேன்? ஐயோ, ரீட்டா அப்பா மறுபடியும் திரும்பி வரமாட்டாரு? வருவார். நிஜமாவா? 4 நாளைக்கு அப்புறம். மஞ்சு, இப்ப நீ டீ சாப்பிட டைம். கமான் கமான் ஐசே. ஹாய், பரவாயில்லையே, சொன்னபடி வந்துட்டியே. வந்துட்டேன், ஆனா பயமா இருக்கு. நோ ஃபியர்ஸ், துணிஞ்சாச்சு. 5 நாளைக்கு நீ துணி தைக்க வேண்டாம், மாவு அரைக்க வேண்டாம். ஏ மஞ்சு, நம்ம பெந்தூருக்கு போறோம். நீயே சொன்ன. ஊட்டி சச்சா, நாங்க நிறைய தடவை போயிருக்கேன். அது மட்டும் இல்ல, அங்க யாராவது என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஊருக்கு எல்லாம் வேணாண்டா. கோவிலு, குளம், கடைத்தெருவு, நிறைய ஜனம் இந்த மாதிரி ஊருக்கு போவோம். அப்போ மதுரைக்கு போவோமா? போயே. அது சரி, ரயில் சார்ஜ், தங்குறதுக்கு செலவுக்கு, இதுக்கெல்லாம் பணம். இதோ இது பொம்மை படைச்சு பாரு. இவ்வளவு நல்ல பொம்மைய ஏன் மஞ்சு உடைக்கணும்? உடையடாண்ணா. மஞ்சு, ஏன் இவ்வளவு பணம்? என் பாக்கெட் மணி. மது, 5 நாளைக்கு இந்த பணம் போதுமா? போதுமாவது. 2 மாசத்துக்கு எங்க வீட்டு சாப்பாடு செலவுக்கு இந்த பணம் போதும். மஞ்சு, இப்ப 8 மணிக்கு மதுரைக்கு ட்ரெயின் இருக்கு. ஸ்டேஷனுக்கு டாக்ஸில போவோமா? காரா? போட, கார் ரொம்ப போர். இன்னொன்னு இருக்கேடா, டகடகடகடன்னு பெருசா சத்தம் போட்டுக்கிட்டு. ஆட்டோ ரிக்ஷா, அதுல போவோமா? ஓ, நல்ல வேலை மஞ்சு, கொஞ்சம் இருந்து ரயில கோட்டை விட்டுருக்கோம். மது, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஐயோ, நான் 3rd கிளாஸ் டிக்கெட் எல்லாம் வாங்கியிருக்கேன். ரயில விட்டு இறங்கிடலாமா? ஓட ரயில் விட்டு இறங்க போறியா? ஆள பாரு, பெரிய சூப்பர்மேன். வந்து உட்கார். மஞ்சு, இது வரைக்கும் எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுமா? 57 ரூபா 63 பைசா. ஆட்டோ ரிக்ஷா சார்ஜ் 3000 ரூபா, 2 ரயில் டிக்கெட் 45 ரூபா. நீ வாங்கின வடை, முறுக்கு. மது, இந்த கணக்கெல்லாம் இப்ப எதுக்கு? அமிதாப் பச்சன், ஜெயபாஸ் ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஜெயபாஸ் ரொம்ப ஸ்வீட் ஆக்ட் பண்ணிருக்கா. அவ ரொம்ப கியூட் தெரியுமா? மஞ்சு ப்ளீஸ், என்ன தொந்தரவு பண்ணாத. ஓகே, காம் சாஸ்திரா, அடல் சொல்லி. மது, நீ அடல் சொல்லி பிக்சர் ஏதாவது பாத்திருக்கியா? நீ பாத்திருக்கியா? நான் ஒரு அடல் சொல்லி படத்து டிக்கெட் வாங்கிட்டு போனேன். கேட்ல நின்னுகிட்டு இருந்தவரு என்ன மேலே கீழே பார்த்துட்டு போய் புடவை கட்டிட்டு வந்து சொல்லிட்டாரு. நான் திரும்பி வந்துட்டேன். நான் அடல் சொல்லி படம் ஒன்னே ஒண்ணு பாத்திருக்கேன். நிஜமாவா? ஆமா. அதுல ஹீரோ ஹீரோயின்ஸ் என்ன பண்றாங்க? என்னென்னமோ பண்றாங்க. மது மது, இங்க வாயே, இங்க வந்து சொல்லு. ஒரு சீன்ல அவங்க ரெண்டு பேரும் பெட்ல படுத்திருக்காங்க. திடீர்னு விளக்கு அணிஞ்சு போயிடுது. அவ டார்லிங் அப்படின்றான். அவ பேசாம இருங்க, கூச்சமா இருக்கு அப்படின்றான். சித்தி, வீட்டுல இப்படி எல்லாம் பேசுறாங்களே, உங்களுக்கு வெக்கமா இருக்காது? ஆளை விடு. ஏய் மது, அப்புறம் என்ன சீன் பார்த்த சொல்ல? சொல்லுடா. அண்ணா சொல்றேன், இன்னொரு சீன்ல ஹீரோ ஹீரோயினை தேடிட்டு வர்றான். ஹீரோயின் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. கதவை உள்பக்கம் தள்ளப்பட மறந்துட்டான். ஐயோ, ஹீரோ டகார்னு கதவை திறந்துட்டு உள்ள நுழைஞ்சிருவான். அவ கிரீச்சுன்னு கத்துறான். ஒரு பொம்பளை குளிக்கிறப்போ இப்படிதான் திடீர்னு நுழையறதா? சி, ரொம்ப மோசம். எழுந்து மஞ்சு. மணி என்னாச்சு? 11:20. ஐயோ,
நம்ம மதுரையை தாண்டி வந்துட்டுமே. நிஜமாவா? இப்ப என்ன செய்யறது? அடுத்த ஸ்டேஷன் இறங்கி இன்னொரு வண்டியில மதுரைக்கு போயிடலாம். ரயில் நிக்குது, வா இறங்கலாம். மது, இது ஸ்டேஷன் இல்ல, நம்ம வேற எங்க இறங்கிட்டோம். ஆமா மஞ்சு, நில்லு, ஓட ரயில் ஏறாத. இரு, ரயில் போயிட்டே இருக்கு, பாத்துக்கிட்டே இருக்கியே. அதுக்காக ஓடுற ரயில்ல ஏறதா? கீழே விழுந்தா என்ன ஆகும்? சரி, இப்ப என்ன செய்யறது? இந்த ரயில் தண்டவாளத்து மேலே நடந்து அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் போவோம். அங்கிருந்து மதுரைக்கு போற ரயில்ல ஏறி மதுரைக்கே போயிடுவோம். சரி, கமா. என்ன செய்யறது? கொஞ்சம் பொறுமையா, சுலபமா எடுத்துலாம். சரி, காலை எடுக்க முடியல மஞ்சு. ஆமா, சிக்க சிக்கமா மாட்டிக்கிட்டு இருக்கு. மஞ்சு, ரயில் வருது. மது, சீக்கிரம் கால் எடுத்துடு. மது, ரயில் கிட்ட நெருங்கிடுச்சு. தடவு பாலத்துல வந்து மாட்டிக்கிட்டோம். மஞ்சு, நீ வேணா ஓடி தப்பிச்சுக்கோ. உன்னை விட்டு நான் எப்படி தப்பிக்கிறது? முடியாது மது. ஆனா எப்படி ரயில நிறுத்த முடியும்? முடியும் மஞ்சு. கையாதுன்னா அவங்க நிறுத்த மாட்டாங்க. நிறுத்த மாட்டாங்களா? ஆமா, சிவப்பு கொடியோ சிவப்பு துணியோ தான் நிறுத்துவாங்க. சிவப்பு துணிக்கு எங்க போறது? உன் பிளவுஸ் இருக்க, இதுவா? ஆமா, அதை கட்டி கொடி மாதிரி காத்து. காலு தண்ட வளர்த்து மாட்டிக்கிட்டு எடுக்க முடியல. தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க எங்க போனோம்? எங்களை அடுத்த ஸ்டேஷன்ல இறக்க விட்டுருங்க, எங்களுக்கு அது போதும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். இந்த பக்கமா வெளியே போயிடலாம். இந்த பக்கமா ஏன் போனோம்? கேட்டு வெளியே போனா டிக்கெட் கலெக்டர் டிக்கெட் கேட்பாரு. நம்ம கிட்டதான் டிக்கெட் இருக்கு. நம்ம கிட்ட மதுரை வரைக்கும் தான் டிக்கெட் இருக்கு, இந்த ஊர் வரைக்கும் இல்லையே. ஆ மஞ்சு, மஞ்சு, அந்த போர்ட பாத்தியா? குற்றால அருவி எல்லாம் இருக்கும், மலை எல்லாம் இருக்கும், ரொம்ப அழகான இடம். அங்க போவோமா? போ, அருவியில குளிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. போ. ஆமா, எதுல போறது? பஸ்ல தான். பாப்போ, என்ன மாப்பிள்ள பாத்துக்கிட்டே இருக்க? பங்கு போடு. ஒண்ணு இல்ல, இவ்வளவு பெரிய உடம்புக்கு இது பத்து மாலை யோசிக்கிறேன். நீ சொல்றத பார்த்தா ரெண்டுத்தையும் நீயே தின்று போடாதே. சரி, வெட்டு. இதை வெட்ட முடியாது, புட்டுதான் தீங்கணும். சத்தம் போடாத, அதிர்ச்சி இல்ல இட்லி கண்ணா புண்ணானு உடஞ்சிரும். சரியா, சரியா. என்ன சாப்பிடுறேன்? என்ன இருக்கு? பாதாம் அல்வா, ரவா லட்டு, பூரி கிழங்கு, இட்லி, தோசை, வடை. இருமா இருமா, ஒவ்வொன்னா சொல்லு. பாதாம் அல்வா ரெண்டு பிளேட், ரவா லட்டு ரெண்டு பிளேட், இட்லி ரெண்டு பிளேட், வடை ரெண்டு பிளேட். செஞ்சு பேசக்கூடாது, நான் எல்லாத்தையும் சாப்பிட போறேன். என்னால அவளை சாப்பிட முடியாது. இவர மேனேஜே சாப்பிடலாம். அப்புறம் டேபிள், சேர், கிளாஸ், பிளேட்டு அவளும் கேட்டுக்கிட்டு இருக்கா, நீங்களும் நின்றுட்டு இருக்கீங்களே. போங்க சார். என்ன மாப்பிள, இட்லி கிள்ளி கிள்ளி சாப்பிடுறீரு? அள்ளி சாப்பிட்டா லபக்கு நாடுமே. இந்த பாரு, அட அவ ஆறு அதுதான் லபக்கு. ஆகட்டும், வெங்காயம். அம்மாடியோ, இவ்வளவும் எப்படி சாப்பிடுறது? கையால. இட்லி, வடை, பூரி, தோசை, இவ்வளவு சாப்பிடுறாங்களே, இவங்க கிட்ட பணம் இருக்குமா? பிச்சைக்கார புத்தி, பணமா முக்கியம். பாவம், அவங்களுக்கு அஜீர்ணமாகுமே. அறிவு கட்டவனே, அஜீர்ணத்துக்கு மருந்து இருக்கு. குறிச்சு வச்சு வங்கணும்.
முடியல. என்னாலயே முடியல. தெரியல. அப்புறம் ஏன் இவ்வளவு ஆர்டர் பண்ற? ஏதோ ஆசைப்பட்டே ஆர்டர் பண்ண. சரி சாப்பிடு. எப்படி சாப்பிடுறது? ஐயால எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இனிமே வயிற்றுல கொஞ்சம் கூட இடம் இல்ல. கரெக்ட். நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. போவோமா? கைய கழுவிட்டு வா. அடே அப்பா, 7.80 ரூபாய். இவ்வளவுதானே? என்ன இப்படி சொல்லிட்ட? இந்த 7 ரூபா இருந்தா எங்க வீட்டுல 4 நாளைக்கு சாப்பாடு. ஐயோ ஐயோ, வீட்டை மறக்குதானே இங்க வந்தோம். மது, பாம்பே பிரின்ஸ் ஹோட்டல்ல இவ்வளவு சத்து 9 ரூபா. பணத்தை கொடுத்துட்டு வா. மது, பணம். என்ன என்ன மாப்பிள, உண்ட கீழே போட்டு எடுத்து தோல்ல போடுங்க. நான் எடுப்பேன். எடு. நானே எடுக்கிறேன். வாமட்டமலா, வாப்பலாம். மஞ்சு, அந்த இடத்த பாத்தியா? மண்டபம், கோவில், அதுக்கு பின்னால மலை, ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா. வா. எங்க பார்த்தாலும் பச்சை பச்சை இல்ல. வெரி ஃபைன் பிளேஸ். அஞ்சு, வா சாமி கும்பிடலாம். ஏ, செருப்போட இருக்கிற செருப்பு கழட்டிட்டு வா, வா. மது, சாமி கிட்ட நான் என்ன வேண்டிக்கிறது? எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், அழகான புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்கோயே. சி, சாமி கிட்ட அதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. மது, நீ என்ன வேண்டிக்க போற? கடவுளே, அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லிக்காம மெட்ராஸ் விட்டு ஓடி வந்துட்டமே, அங்க திரும்பி போறப்போ எங்களுக்கு எந்த பூஜையும் அங்க நடக்காம இருந்தா உனக்கு தேங்காய் உடைக்கணும் சாமின்னு வேண்டிக்க போறேன். சுத்த பயந்தாங்கொள்ளி. ஆமா, நீ ரொம்ப தைரியசாலி. சாமி கும்பிடு. மஞ்சு, மஞ்சு. என்ன எங்க உட்கார்ந்துட்ட? ஆமா, இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இந்த மண்டபத்துல தான் தங்க போறோம். தனியாவா? ஏ, எங்கூட்டதான் நீ இருக்கியே. அதுக்குல்ல ராத்திரியில 4-5 திருடங்க வந்துட்டா? வந்தா என்ன? நீதான் ஹீரோ ஆச்சே. உடனே சினிமா மாதிரி டிஷுங் டிஷுங் தான். இந்த பக்கம் ஒத்த வந்தா ஒரு குத்து, அந்த பக்கம் ஒத்த வந்தா ஒரு கிக்கு, இன்னொருத்த வந்தா ஒரு அட்டாக், எல்லாம் சேர்ந்து வந்தா ஒரு ஜம்ப். நீ குடுக்கற வதையில அவங்க எல்லாம் திரும்பி பார்க்காம ஓட வேண்டாம். ஹீரோ நான் சும்மா வா. சரி, நீ சொல்லிட்ட நான் ஹீரோன்னு. ஹீரோயின் யாரு? ஏ, நான் இருக்கேனே. மஞ்சுக்கு மட்டும் இல்ல, நிஜ வாழ்க்கையிலயும் நீ ஹீரோயின் தான். உங்ககிட்ட அழகு இருக்கு, அந்தஸ்து இருக்கு, பணம் இருக்கு, ஆனா என்ன ஹீரோன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நான் நம்புறேன் மது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு தான். மஞ்சு, யூ ஆர் வெரி ஸ்வீட் மது. இவ்வளவு நேரம் நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? என்ன கலைஞ்சு போச்சே. சரி சரி, நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஊரை சுத்தி பார்த்துட்டு வர்றப்போ டவுலு, பெட்ஷீட், சோப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரலாம். ஏய் மது, வளையல் வாங்கிருக்கேன், பணத்தை கொடு. எவ்வளவு கொடுக்கணும்? 1.40 ரூபாய். இன்னைக்கு மட்டும் 11.30 ரூபாய் செலவா இருக்கு, தெரியுமா மஞ்சு? நம்ம கிட்டதான் பணம் நிறைய இருக்கே, இஷ்டப்பட்டுதான் வாங்குவோம். பணம் குறைஞ்சு போயிட்டு மெட்ராஸ் போயிடுவோம். பணத்தை கொடு. எப்படிதான் உன்ன புரியாது? என்ன பண்ண போற நீ? என்னடா பண்ண முடியும்? மாப்பிள, என்ன மாப்பிள, நட்டு வச்ச எலக்ட்ரிக் கம்பம் மட்டும் நடுவோட நின்றுட்டீரு. ஆஹா,
அவ நிக்கிற ஒய்யாரோ அலங்காரம். அடாடாடாடா, இந்த ரொம்ப ஊர்வசிலா இருக்காங்களே. எங்க இருக்காங்க? இந்திரன் சபையில. அவங்க எல்லாம் இந்த பொண்ணுகிட்ட அழக பிச்சை வாங்கணும். தம்பி தம்பி தம்பி, ஒரு சின்ன சந்தேகம், கொக்கு ஏன் ஒத்த காலை தூக்கிட்டு நிக்குது? ரெண்டு காலையும் தூக்கிட்டா கீழே விழுந்துருமே, அதனாலதான். நல்லா பதில் சொன்ன தம்பி. தம்பி, நமக்கு சொந்த ஊர் எது? பசங்க இந்த மண்டபத்திலே தங்குவாங்க? அவங்களே நேர்ல கேட்டுட்டா? வேண்டாம், கேட்டா அவங்களுக்கு தேகம் வந்துடும், அப்புறம் உஷாராயிடுவாங்க. அதுக்கப்புறம் கண்ணு கட்டின காசு கை கட்டாமையே போயிடும். இன்னைக்கு ராத்திரியே ஒரு வழி பண்ணிடுறேன். வாமாப்ள பாத்திருக்கேன், அதுல ஜூலியட் ரொம்ப அழகு. ரெண்டு பேருடைய லவ் சீனுக்காகவே அந்த படத்தை எத்தனை தடவை வேணாலும் பாக்கலாம். நானும் அந்த லவ் சீன் நினைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கேன். மஞ்சு, உன்னை பாக்குறப்போ அந்த ஜூலியட் ஞாபகம் தான் வருது. மது, அங்க போய் நில்ல. ஏன் இப்ப நீ ரோமியோ? அந்த ஜூலியட் ரோமியோ பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க? இப்ப நான் பண்ணி காட்டுறேன், அங்க போய் நில்ல. சரி, நின்னுட்டேன். இப்படியா நிக்கிறது? ரோமியோ மாதிரி இப்ப ஸ்டைல நில்லுடா. ரோமியோ அப்படிதான் நின்னான படத்துல நின்றான்னா. ஜூலியட் மெல்லமா மெல்லமா கிட்ட வந்தா இப்படி பிடிச்சுக்கிட்டு அப்படியே. பாப்பா,
பார்த்தா பெரிய இடத்து பொண்ணு மாதிரி தெரியுது. பெரிய வீட்டு பொண்ணு சின்ன வீட்டு பொண்ணு அதெல்லாம் தெரியாதுமா. எதையோ பார்த்து பயந்து ஓடி வந்து என் டாக்ஸில விழுந்துட்டா. சீக்கிரம் போய் ஒட்டி போட்டு கொண்டாங்கம்மா. மஞ்சு என்ன உடனே கொண்டு போய் அந்த மண்டபத்துல விட்டுடுங்க. என்ன காணாம மது துடிச்சு போயிடுவா பிளீஸ். மஞ்சு நான் சொல்றத கேளு. நாளைக்கு காலையில நானே போய் அவனை குடிக்கிட்டு வந்துறேன். சொல்றத கேளு குழந்தை. இந்த ராத்திரியில உன் ஃப்ரெண்டை இவன் எங்க போய் தேடுவான்? இல்லம்மா மதுவை யாரும் தேட வேண்டாம். என்ன கொண்டு போய் அந்த மண்டபத்துல விட்டுட்டா போறோம். உங்களால முடியலன்னு சொல்லுங்க, நானே போறேன். இந்த நேரத்துல நீ தனியா போறதா? மஞ்சு நீ மதுவை தானே பாக்கணும். நான் இன்னும் 15 நிமிஷத்துல கூட்டிட்டு வந்துறேன். மஞ்சு வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்ததுனால எவ்வளவு கஷ்டம் பாத்தியா? மஞ்சு ரகு.
நாங்க உங்க வீட்ல இருந்தா உங்களுக்கு ரொம்ப இடஞ்சலா இருக்கும்னு மதுதா சொன்னா, அதனால தான் வந்துட்டோம். ஏய் மது, என்னடா இது? அர்த்தம் இல்லாம ஏதோ நினைச்சிட்டு இந்த பொண்ண கூட்டிட்டு வந்துட்டியே. நேத்து ராத்திரி நடந்த மாதிரி ஏதாவது மறுபடியும் நடந்துட்டா? அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது. அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது. ரொம்ப கமா வா. ஆமா மது, அவங்க அதுதான் எனக்கு சரியின்படுது. மஞ்சு, நம்ம யார் வீட்லயும் தங்குறதுக்காக வரல, யார் சாப்பாட்டையும் சாப்பிடறதுக்காக வரல. மது, என்னடா உளற? நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுல தங்குறதுனாலையும், நான் உங்க ரெண்டு பேத்துக்கும் கொஞ்ச நாள் சாப்பாடு போடுறதுனாலயும் நான் உன்னை ஏழை ஆட மாட்டேன். தோப்பர் மது, அவன் நகைக்காகவும் வேற எதுக்காகவும் யார் ஒண்ணுனாலும் உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தலாம். இது அவ்வளவு பாதுகாப்பான இடம் இல்ல. ரகு, நீ என்ன சொன்னாலும் சரி, இன்னொருத்தர் வீட்டுல விருந்தாளியா இருக்க நான் விரும்பல. மஞ்சு, இவன் தான் அர்த்தம் இல்லாம பிடிவாதம் பிடிக்கிறான், நீயாவது கொஞ்சம் சொல்ல. மது, ரகு உங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. நம்ம அவங்க வீட்லயே தங்கினா என்ன தப்பு? மஞ்சு, நீ வேணா ரகுவோட போ, அங்கேயே தங்கு, எனக்கு ஒண்ணு ஆட்சேபணம் இல்ல. மது, என்ன இது? உன்னை விட்டுட்டு நான் மட்டும் இப்படி தனியா போறது? தனியாவா? ரகு இருக்காரு, அவர் ரொம்ப நல்லவர், உன்னை நல்லா பாத்துக்குவாரு. ஏய் மது, அவளை கூட்டு போங்க மிஸ்டர். அப்ப நீ? நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, நான் வந்தா உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். ஓ, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு இப்பதான்டா புரிஞ்சது. உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நினைச்சேன்னே தவிர, மஞ்சு மேல எனக்கு எந்த விதமான தனி அக்கறையும் கிடையாது, தவறான எண்ணமும் கிடையாது. நான் அப்படி சொல்லலையே. குற்றம் உள்ள நெஞ்சு, அதுதான் நீயா ஏதோ சொல்ற. போடா ஃபூல், சின்ன பையங்கிறது சரியா போச்சு. என்ன மாதிரி சம்பாதிக்கிற வயசு வந்ததாண்டா தெரியும் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு. டேய், உன்னையும் மஞ்சுவும் சந்திக்கிறது இதுதான்டா கடைசி தடவை. பாய். தகு, போறீங்களா? ஆமா, நானும் இங்க இருக்க கூடாது, நீங்களும் என் கூட வரக்கூடாது. வாலிபனா இருக்கிறது கூட பாவம்னு நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாய் மஞ்சு. மஞ்சு, ரகு போயிட்டானேன்னு உனக்கு வருத்தமா இருக்கா? ஆனால் நீ ரொம்ப மோசம், ரகுவோட இப்படிதான் சண்டை போட்டுக்கிறதா? சாரி மஞ்சு, உனக்கு பிடிச்சவங்களோட நான் சண்டை போட்டுக்கிட்டது ரொம்ப தப்புதான். மது, மது, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி உருரு இருக்க? என்னோட பேச மாட்டியா? இதோ பார் மது, நான் உனக்கு சொன்னேன், நீ எனக்கு சொன்னேன், நீ என்னோட பேசலனா அப்புறம் நான் யாரோட பேச முடியும்? உன்னோட பேசுறதுக்கு தான் எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களே. ஓ, ரகு என்னோட பேசுனது உனக்கு பொறாமையா இருக்கு, அவ்வளவுதானே? இப்பதான் ரகு போயிட்டாரு, என்ன கோவம்? ஹலோ, 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 மலை போல பிளவேகம் சிரித்திருக்க
அதே கேள்வியை திருப்பி கேட்டா எங்க பாத்து வரீங்க? வீண் விவாதம் எதுக்கு? நான் முக்கியமா ரகுவை பாக்கணும். ரகுவை பாக்கணும். இந்த ஆளுக்கு தெரிஞ்ச ரகு நான் ஒருத்தன் தான். போய்கிட்டே இருக்காரு. சொல்றான் சின்ன பிள்ளை இருக்கிற கை தட்ட கூப்பிடுற என்ன தைரியம் உனக்கு? ரகு நான் தான் ரகு முதலிய சொல்லக்கூடாதயா? சொன்னாதான் புரியுமா, ரொம்ப புத்திசாலி. அதெல்லாம் போனா போது ஏப்பா, நேத்து டாக்ஸியில ஒரு பொண்ணு வந்தது, அது எங்க இருக்குட்ட? அதுவா ஐயனார் கோயில் இருக்குல்ல? ஆமா, ஐயனார் கோயில் அதுக்கு பக்கத்துல மண்டபம் இருக்குல்ல? அங்கதான் மண்டபம். அங்கதான் இருக்கா? சரி. ஆமா, நீங்க ஏன்? நான் தப்பா? ஆயிரம் அச்சா ஆயிரம் மண்டபம் இருக்கு, கோயில் இருக்கு, அந்த பொண்ணுமே ஒருவேளை மனசு மாறி அவங்க அப்பா கிட்டே போயிட்டாளா? சச்சா இருக்காள். ஆண்டவன் அந்த பொண்ணு ரூபத்துலதான் அதிர்ஷ்டத்தையே நமக்கு கொடுத்திருக்கான். இந்த பக்கம் இங்க எந்த பக்கம்? அங்க இல்ல, இங்கடா. இங்க டாவா மரியாதையா இல்ல? மது மது மது, இங்க இங்க இந்த பக்கம், இந்த பக்கம்டா. இது 1000 ரோஹிணி, 14 வயசு, 8 அடி 4 அங்குலம், 4 அடி 8 அங்குலம், சகப்பு நேரம், புளிச்சாச்சி, ஜிங்கு சிச்சிக்கா பொண்ணு ஒரு முக்கியமான விஷயம் கழிச்சு போச்சு. இரு மஞ்சு. அம்மா 14 வயசு, ஆடி ஆடி கழிச்சு போயிருப்பேன். கோலா சாப்பிடு, இல்லைன்னா முறுக்கு சாப்பிடு, பழம் சாப்பிடு, இஷ்டப்பட்டது சாப்பிடுமா? அதெல்லாம் உங்களை நான் கேட்கலையே. உன்னைய சாப்பிட சொல்லி கேட்டேன். நீ ரொம்ப அதிக பிரசங்கமா பேசுற. சின்ன பையன் நீ, தெளியில உட்காரு, போனி. இந்த அம்மா சாப்பிடுமா? எனக்கு தேவையில்லை. சாரி, இஷ்டம் இல்லைன்னா ஓடு. அம்மா உன் பேர் என்னம்மா? அந்த மாதிரி யோசிக்க கூடாது, நான் ஒத்துக்க மாட்டேன். டக்குனு கப்புன்னு சொல்லணும். சின்ன பசங்க புத்தியும் நல்லா காட்டிட்டாங்க. இதுக்கு வேற ஒரு கொக்கி போடணும். என்ன கொக்கி? இல்லாமலா போயிடும். முதுகில் பெரிய மச்சம் இருக்கும். என்ன சம்பந்தி மாதிரி பிடிக்கிறீங்க? இந்த உள்ள வரேன் சார். இங்க யார் போஸ்ட் மாஸ்டர்? இங்க யார் சார் போஸ்ட் மாஸ்டர்? நீங்க இப்படி கட்ட மாதிரியா இருக்குமே, அது இந்த கைய வச்சு அடிப்பீங்களா? அது தந்தி. தந்தி கோயம்புத்தூர் கொடுக்கணும். கோயம்புத்தூர் காது கேட்டு சமைச்சல் தான் கேட்காது போல இருக்கு. அதுல போஸ்டர் கோயம்புத்தூருக்கு அவசரமா தந்தி கொடுக்கணும். இதுல கோயம்புத்தூர் விலாசத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன், என்னுடைய விலாசத்தையும் எழுதி வச்சிருக்கிறேன், என்ன அனுப்பணும்ன்ற செய்தியும் நான் அதுல எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு அடி அடிச்சிட்டீங்கன்னா எது ஒரு 1000 ரூபாய் எனக்கு வரும். அதை வச்சு நான் கொஞ்சம் பாய்ச்சிப்பேன் சார். அது வந்துப்பா. அட என்ன வந்துப்பா? ஒண்ணு சொல்லணும், ஒண்ணு புரியலப்பா. நல்லா கிழிஞ்சிருப்பா. கோவிச்சுக்கா தம்பி, ஒரு மாசமா டைபாய்ல விழுந்துட்டா. ஐயோ சொந்த கதை. காய்ச்சல்னா காய்ச்சல், அப்படி காய்ச்சல். தெர்மாமீட்டர்ல 105 ஏறுது, 104 விழுது. குதிக்கிட்டோம் எனக்கு தான். விழுது, ஏறுது, ஏறி ஏறி இறங்கி ஒரு நாள் அமாவாசை பாரு, கப்புன்னு காதை அடைச்சு லேசா மந்தா. இந்த பொய் பேசினாதான் எனக்கு புரியாது. லேசா மந்த மாதிரி எக்கச்சக்கமான மந்தம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த தந்தியை நீங்க அடிச்சாவணும். இது போஸ்ட் ஆஃபீஸ் தானே? குற்றால மண்டபம், குற்றால மண்டபம்,
யோகினி. அரணஜோர் பையனுடன் 1/2 டிராயர் பாய் பிடிக்கிற விளையாட்டு கேச்சிங் கேம் ஆடிக்கொண்டு பிளேயிங் ஆடாடிக்கொண்டு பிளே பிளேயிங் இருக்கின்றார்கள். இங்கு உடனே புறப்பட்டு ஸ்டார்ட் இம்மிடியேட்லி வரும் நேரத்தை கம்மிங் டேட் தந்தி மூலமாக தெரியப்படுத்தவும் இன்ஃபார்ம் த்ரூ டெலிகிராம் கவனமிசகாக. இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் கிடையாது. சரி மாத்தி சொல்றேன். மறக்காமல் பணத்துடன் வரவும் மணி அர்ஜென்டா ஆண்டியா என்ன லாண்டரியா வச்சிருக்கீங்க? அதாவது அப்படின்னா என்ன என்ன இவ்வளவு சர்வீஸ் ஆகுது? இது கூட தெரியாது, சீக்கிரமா வர்றது. ஓ மஞ்சு ஜெயஜன் ரொம்ப ஜோரா இருக்கு, எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? ஏன் சிரிக்கிற? ஒரு ரெண்டும் டெலிகிராம் அடிக்குதே அதுக்கு சிரிச்ச. ஏ மது மது, நான் கூட குளிக்கிறேன்டா. உடம்புக்கு எதாவது வந்துட்டா? ஒண்ணும் வராதுடா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. சட்டை எடுத்து கொடு. எதுக்கு? சோப் போட மஞ்சு. அப்படியே அந்த சோப்பையும் எடுத்துக்கூட பிளீஸ். ஏய் மது, என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா போச்சுடா. சரி அதையும் துவைச்சிடுறேன், உன் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு. ஐயோ சி, ட்ரெஸ்ஸை கழட்டுறான் முந்தி பாரு. அப்ப ட்ரெஸ்ஸோட உன்னதான் துவைக்கணும். போடா, வேற வழி சொல்றான்னா. தவளை கட்டிட்டு ட்ரெஸ்ஸை கூட. எப்படி தவளை எப்படி கட்டுறதுன்னு கேக்குறியா? அது இல்லடா, இது எப்படி கட்டுறது? சரி என் சட்டையை நான் புழிஞ்சு தரேன், நீ போட்டுக்கோ, நான் அப்புறமா துவைச்சுக்கோ. மஞ்சு உன்னை குளிக்க வேணாம்னு சொன்னா இல்லையா? ஏ இஷ்டம், நான் குளிக்கத்தான் குளிப்பேன். நிச்சயமா சட்டை இல்லாம தான் குளிக்க முடியும். கொஞ்சம் முதுகு தெரிஞ்சா போதும், உடனே மச்சத்தை பிடிச்சிருவேன். கும்மாளமோ அறிவு கட்ட அரணஜாரு, நீ மட்டும் சட்டை இல்லாம குளிக்கிற, அவ சட்டை போட்டு குளிக்கிறாள, இதுல என்னடா நியாயம்? உன் முதுகு யாருக்குடா வேணா? அவ சட்டையை கழட்டுடா. என்னது சட்டை சட்டை கழட்டிடு. சிவா, கோவை கோபாலுக்கு இன்னொரு தந்தி. ஐயோ அது தவறு தவறு, மது திரும்பி பார்த்தா கூட அப்பே கூட. மது சாமது போய் குளிக்கலாம். நான் வரமாட்டேன், மறுபடியும் உன் டவல் தண்ணியில போயிடும். மறுபடியும் உன்னை நான் நம்ப மாட்டேன். மது மஞ்சு குளிச்சது போதும் வா. ஐயோ மஞ்சு இத பத்தியா? ஐயோ நனைஞ்சு போச்சேன். இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணு நான் திருப்பி காய் வைக்கிறோம். சரி வா. என்ன சார் குற்றாலத்துல குளிக்கிற அந்த பையனும் ஆண்டா, நீங்களும் ஆள்றீங்க, எல்லாரும் சேர்ந்து சரி பண்றீங்களா? ஒருத்தர்
அப்ப சொல்லட்டுமா? சரி பண்ணக்கூடாது. அதே அரணிஜார் பையனுடன் The same one by two dryer boy. இப்போது நௌ அருவியில் ஃபால்ஸ் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப குளிச்சிட்டு இருக்காங்களா? போய் பார்த்து வந்துடலாம். இதெல்லாம் நியாயமா சார்? சின்ன பசங்க மாதிரி ஆசைப்படுறீங்களே. அப்புறமா குட்டும் போய் காட்டுறேன் சார். சீக்கிரம் அடிங்க சார், உடனே அடிங்க. இம்மிடியட்லி. அதெல்லாம் யாரும் எழுத சொல்ல உங்களை, அது வரைக்கும் போதும். இந்தாங்க மிச்சம் இது இருந்ததுன்னா அடுத்த தந்தியில வந்து வாங்கிக்கிறேன். அடிக்கடி வருவேன் தந்தி கொடுக்க, அடிக்கடி வருவேன். மது, நோட்டல்ல காஞ்சி போச்சு, எடுத்து பாக்கெட்ல போட்டு. இந்த என் டிராயர் இன்னும் காயலையே, அந்த நோட்டெல்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டா அது மறுபடியும் ஈரமாயிடும். நீ போய் இந்த டவலை கொண்டா. மஞ்சு, உன் நகை என்ன இருக்க? வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். சரி சரி, நோட்டெல்லாம் எடுத்து போடு. அதெடு. என்ன இருக்கு? மஞ்சு சோப்பங்க. இதோ சொல்லமா. இரு, உன் நகைங்கள்லாம் போர் மது, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். சரி. என்ன செய்யறது? இந்த சில்ற காசை வச்சுக்கிட்டு நம்மளால எவ்வளவு தூரம் போக முடியும் மஞ்சு? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே நமக்கு வழி இல்லையே. மது, ரகு கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்போமா? அவர் நிச்சயமா செய்வாரு. அவங்கிட்டயா? அவமானம். உனக்கு அவமானமா இருந்தா நீங்க, நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். மஞ்சு, அவங்கிட்ட கையேந்துருது எனக்கு பிடிக்கல. நம்ம ஒண்ணு பிச்சை கேட்கலையே, மெட்ராஸ் போன உடனே பணத்தை திருப்பி அனுப்பிச்சா போச்சு. மஞ்சு, என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ என்ன சொல்ற? உனக்கு பணம் தானே வேணும்? எனக்கு இல்ல மது, நமக்கு வேணும். போனும், அதுக்காக பணம் வேணும். அந்த பணத்தை என்னால சம்பாதிக்க முடியும் மஞ்சு. நிஜமாவா? நிச்சயமா. நீ மண்டபத்துல இரு, நான் கூலி வேலை செஞ்சாவது அந்த பணத்தை சம்பாதிச்சுட்டு வரேன். மது, தைரியமா இரு மஞ்சு. என்னங்க வேணும்? இந்த புட்டியில இருக்க வேணும். நான் தூக்கிட்டு வரேங்க. எவ்வளவு கொடுத்தாலும் சரி. ரெண்டு ரூபா. மூணு பெட்டிக்கு தானே ரெண்டு ரூபா? அப்புறம் தயாரா பண்ணாதப்பா. இல்லைங்க. வைத்தி, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குடா. எங்க அப்பா சீசனுக்காக வாங்கி போட்டுக்கிறா. நான் போகலங்களா? ஏ வைத்தி, பசிக்குதுடா, ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு சொல்லு. பையா, உன் பேர் என்ன சொன்ன? மது. மது, நல்ல பேர்.
மது, ராத்திரி வரைக்கும் எங்க கூட தங்க கடைகிடிக்கு போக வேண்டியிருக்கோம். கூட ரெண்டு வாங்கிக்கோ. சரிங்க, இப்ப போய் இட்லி தோசை என்னென்ன கிடைக்கும் போலையும் பிடிச்சிக்கலாம். வாங்கிட்டு வா. ஏ, பணத்தை கொடுத்தனப்பா. இதுல ஒன்னும் குறைச்ச இல்ல. மஞ்சு, 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 என்ன மஞ்சு அப்படி பாக்குற? நான் ஒரு தப்பு செய்யல. என்ன ஒரு இடத்துல எடுப்புடி வேலை செய்ய சொன்னாங்க. நான் செஞ்சேன். அவங்க ஒரு கிளாஸ்ல ஏதோ ஊத்தி கொடுத்தாங்க. சவப்பா இருந்தது. அது பேரு அதுதான். என்ன குடிக்க சொன்னாங்க, குடிச்சேன். இத பத்திய மது தீது இந்த படம். நாலடி எட்டங்குலத்துல 14 வயசு வாட்டமா தான் படுத்திருக்குது. மச்சம் நிச்சயமா கவனுக்குள்ளதான் இருக்கும். தையக்கார படுபாவி கொஞ்சம் வெட்டானே, இன்னும் கொஞ்சம் இறக்கி வெட்டியிருந்தா மச்சம் தெரிஞ்சிருக்கும். கோவை கோபாலசாமிக்கு உடனே ஒரு தந்தி, மண்டபத்திலேயே லபக், கையில 1000. உழைச்சுதான் சம்பாதிக்கணும்னு ஆண்டவன் நம்ம தலையில எழுதியிருக்கிறப்போ நம்ம என்ன செய்யும்? அப்பா
புரண்டிட போறா புரண்டிட போறா. மஞ்சு
கமான் மது, டெஃபினட்டா அவனால குடிக்க முடியும். நீங்க போட்டியை ஆரம்பிக்கலாம். சரி, அவனை போட்டிக்கு கொண்டு வந்து நிறுத்திட்ட, அவன் தோத்துட்டான்னா யார் பணம் கொடுக்கறதே? இந்தாங்க, நாங்க பணம் தர வரைக்கும் இதை வச்சுக்கோங்க. குண்டு, உன் பணத்துக்கு என்ன பண்ண போற? முதலாளி, எனக்காக நீ பணம் கட்டக்கூடாதா? முடியாது. முதலாளி, நான் ஜெயிக்கிற பணத்துல உங்களுக்கு பாதி கொடுத்துடுறேன். கோவை கோபாலுக்கு தந்தி கொடுத்த விஷயத்துல 11.50, அப்புறம் கோலா முறுக்கு பழம் வாங்குற அந்த நஷ்டத்தை சரி கட்டணும்னா இதுதான் சரியான வழி. குடுக்கலண்டா பையா, 2 கிரேட் சோடா கொண்டா பாத்துறேன். பொண்ணு குடை குடும்பது ரொம்ப ஈஸி. குடை இந்த 2 குடை. கமா மது, கமா. 3 குடி குடி. நீதான் பா ஜெயிச்ச.
என்ன மன்னிச்சு மது, உனக்கு நான் ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டேன். அதை பத்தி கொஞ்சம் கூட நான் வருத்தப்படல மஞ்சு. நீ போட்ட சவாலை ஏத்துக்கிட்ட, அதுல நான் ஜெயிச்சேன் பாரு, அதுவே எனக்கு பெருமையா இருக்கு. எந்த சவாலையும் நீ ஏத்துக்க முடியும், அதுல நீ ஜெயிச்சும் காட்ட முடியும். யுவர் எ கிரேட் மேன். தேங்க்யூ மஞ்சு. மஞ்சு, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையே, நான் ஹோட்டலுக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம் மது, எனக்கு சாப்பிடவே பிடிக்கல, முதல்ல இந்த ஊரை விட்டே போயாகணும். ஆமா மஞ்சு, எனக்கு கூட இங்க இருக்க பிடிக்கல. வா, நம்ம தெங்காசி போய் அங்கிருந்து ட்ரெயின்ல மெட்ராஸ் போயிடலாம். மெட்ராஸ்க்கு ரெண்டு டிக்கெட் வேணும், எவ்வளவு சார்ஜ்? 58 ரூபா 50 பைசா. மஞ்சு, மெட்ராஸ்க்கு 58 ரூபா 30 காசா, நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே, என்ன செய்யலாம்? அப்ப மதுரைக்கு போயிடுவோம். மதுரைக்கு போய் அங்க போய் யோசிப்போம். மது, சீக்கிரம் டிக்கெட் வாங்க. மதுரைக்கு ரெண்டு டிக்கெட் எவ்வளவு சார்ஜ்? 18 ரூபா. இதழ்கள்
சிவக்கின்றது. எதற்கோ தவிக்கின்றது. தம்பி, உங்க ரெண்டு பேரும் ஐயா கூப்பிடுறாரு. எதுக்கு? எதுக்குன்னு தெரியல. வா மஞ்சு, போலாம். ரொம்ப பேசுற, இப்ப நீ ஆட போறியா இல்லையா? ஒன்னு ஆட வைக்கிறேன். நீங்க அவர் சொல்லக்கூடாது, நான் தொடர வரமாட்டேன். போற கூடவே இருக்கேன் மது. நம்ம ரெண்டு பேரும் சின்னவங்க, யாராவது ஒண்ணு அடிச்சு போட்டுட்டு என்ன ஏதாவது மது, எனக்கு பயமா இருக்கு. கடவுள் நம்மள கைவிட மாட்டார். மஞ்சு, யாருக்கும் தெரியாம மெட்ராஸ் விட்டு ஓடி வந்ததே தப்புன்னு நான் இப்பதான் உணர்றேன். பாக்குறதுக்கு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா அவங்க மனசு அத்தனையும் விஷம், அக்கிரமம், அயோக்கியத்தனம். குடிச்ச எவனும் பேயா பிசாசா மாறிடுறா. அப்பப்பா, எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கோம். எந்த துன்பமா இருந்தாலும் நாசம். ஆனா உன்ன நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. செல்லமா வசதியா வளர்ந்த நீ இப்படி என்னோட சேர்ந்து அல்லல் படுறியே, அத பத்தி இப்ப நினைச்ச என்ன பிரயோஜனம்? நம்ம இப்ப மெட்ராஸ் போகணும், உடனே போய் ஆகணும். போகலாம், ஆனா நம்ம கிட்ட இப்ப பணம் இல்லையே, நமக்கு தெரிஞ்சவங்க இந்த ஊர்ல யாருமே இல்லையே. இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறதா மஞ்சு?
இந்த கோவில் இருக்கிற தெய்வம் நமக்கு வழிகாட்டாம போகாது. மஞ்சு 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 ஒரு ரேடியோ வித்துட்டியா? ஆமா, நம்ம மெட்ராஸ் போறதுக்கு பணம் வேணும் இல்லையா? மஞ்சு, நீ ஆசையா வச்சிட்டு இருந்த ஒரு ரேடியோவை நீ வித்தது எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதனால என்ன? ஆமா, நம்ம இப்ப மெட்ராஸ் போறதுக்கு ரயில் இருக்கா? இனிமே இருக்காது மஞ்சு. அப்போ நாளைக்கு வரைக்கும் எங்க தங்குறது? அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் மட்டும் வெளியில தங்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. ஆ மது, எங்கேயாவது ஹோட்டல்ல தங்குவோமா? ஹோட்டல் இல்லையா, நம்ம கிட்டதான் பணம் இருக்கே. வா மது. ஹலோ, நிம்மதியா தூங்கலாம். தூக்கம் வரலையா மது? வரல, என்னமோ தெரியல மஞ்சு. என்ன கூடதா? என்ன தூக்கமே வரல மஞ்சு? சிரிக்கிற சத்தம் கேட்கல? ஆமா. என்ன நடக்குது? என்னவா அத எனக்கு சொல்ல தெரியல, நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. என்ன? நீயே போய் பாரு. கதவு திறந்திருக்கா? கதவை திறந்து வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேங்களே. அப்ப நான் எப்படி பார்க்க முடியும்? ஆமா.
மஞ்சு, பார்த்து மது, பார்த்து. பாருங்க, அனாவசியம் நீங்க பயப்பட வேண்டாம். என் பேபி, உங்க அப்பா பேரு
மிஸ்டர் சுந்தரராஜன் தானே? ஆமா சார். நீ அவனை வீட்டை விட்டு ஓடி வந்த பிறகு உங்க அப்பா அவங்களை கண்டுபிடிக்க மெட்ராஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அது எல்லா ஸ்டேஷன்களுக்கும் சர்க்குலரா வந்திருக்கு. ஆகையினால நாளைக்கு முதல் விமானத்துல உங்க ரெண்டு பேரையும் உங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்ப போறேன். ஓகே பெரிய எடுத்து பொண்ணை கூட்டிட்டு போய் குடும்பத்துக்கு நீ வந்து எனக்கு பிள்ளைய பிறந்திய. என்ன பாவத்தை செஞ்சதும் என் மானத்தை வாங்கறதுக்குன்னு எனக்கு மகனா பிறந்திருக்கலாம். அங்க எங்க போறாங்க? டெல்லிக்கு போறாங்கப்பா. அவங்க இந்த வீட்டு கூட வந்துட்டாங்க, இனிமே திரும்பி வர மாட்டாங்க. மஞ்சு 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 மஞ்சு